தொப்பூர் கணவாயில் பூமி பூஜை செய்து வாகன ஓட்டிகளுக்கு எம்எல்ஏ வெங்கடேஸ்வரன் இனிப்புகள் வழங்கினார். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே தொப்பூர் கணவாயில் ₹906 கோடி மதிப்பீட்டில் அமையவுள்ள புதிய உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணியினை பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி மூலம் துவங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தொப்பூர் கணவாயில் தருமபுரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ்பி வெங்கடேஸ்வரன் மார்ச் 11 இன்று 3:20 மணியளவில் பூமி பூஜை செய்து வாகன ஓட்டிகளுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் நல்லம்பள்ளி ஒன்றிய குழு தலைவர் மகேஸ்வரி பெரியசுவாமி, வட்டார வளர்ச்சி அலுவலர் லோகநாதன், சுங்கச்சாவடி சாலை பாதுகாப்பு அலுவலர் ஞானசேகர், ஒன்றிய கவுன்சிலர்கள் காமராஜ், ராஜீவ்காந்தி, ராஜா மற்றும் பாமக நிர்வாகிகள் சண்முகம், அறிவு, சின்னசுவாமி உள்ளிட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள், உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள், வாகன ஓட்டிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மதிய வணக்கம். நமது இந்தியாவிலேயே தினந்தோறும் பெரிய விபத்துக்கள், திடீரென்று யாரும் நினைக்காத அளவு திடீரென்று உயிரிழப்புகள், பெரிய பொருள் சேதம் போன்ற பல்வேறு விபத்துகளை ஏற்படுத்தும் இந்த தொப்பூர் மலைப்பகுதியான இந்த சாலை இன்று இந்தியாவுடைய பாரத பிரதமருடைய அவர்கள் காணொலி வாலியாக அடிக்கல் நாட்டினார். சென்னையில் இதனுடைய நிகழ்ச்சி நடைபெறுவதாக நேற்று இதனுடைய இயக்குனர் என்னிடம் வந்து தகவல் கொடுத்து சட்டமன்ற உறுப்பினர் தாங்கள் கட்டாயம் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நேரில் வருகிறது அழைப்பு விடுத்தார். அதன் அடிப்படையில் இன்று அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியவில்லை. தமிழக முதல்வர் தருமபுரி அந்த காரணத்தினால் இதனால் இந்த நேரடியாக இந்த இடத்திற்கு வந்து இன்று அனைத்து மக்களுக்கும் சிறிய பூசி செய்து இனிப்பு கொடுத்து இந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டுள்ளோம். இதனுடைய பாதிப்பு இந்த 4 வழிச்சாலை ஆரம்பிக்கப்பட்ட பொழுது இருந்து தொடர்ந்து விபத்துக்கள். கடந்த முறை இந்த தொகுதியுடைய மக்களவை எம்பியாக இருந்த மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி அன்றைய மத்திய அரசாங்கம் 120 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து டெண்டர் முடிக்கப்பட்டு ஆனால் பணி ஆணை மட்டும் வழங்கப்படாமல் அப்படியே இருந்தது. அதற்கு பிறகு தேர்தல் மாறிவிட்டது, அதனுடைய பணி அப்படியே அந்த டெண்டர் முடித்து கேன்சல் செஞ்சிட்டாங்க. இந்த சாலை 6 வழிச்சாலை அமைக்கும் பொழுது இதை செய்து கொள்ளலாம் என்று அந்த பணி அன்று விடுபட்டு உள்ளது. அதற்கு பிறகு தொடர்ந்து பல்வேறு முயற்சிகள் பல்வேறு மக்கள் பிரதி எடுத்தார்கள். இருந்தாலும் நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனவுடன் இதனுடைய பாதிப்பு, ஏன்னால் இதிலிருந்து 2 கிலோமீட்டர் வீட்டில் தான் என்னுடைய வீடு உள்ளது. இதனுடைய பாதிப்பு தினந்தோறும் 20-30 ஆண்டுகளாக எனக்கு தெரியும். அதனுடைய பிரதிபலிப்பு, அதனால் நம்மளால் எவ்வளவு செய்ய முடியும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி இந்த பகுதிக்கு நேரடியாக வந்து ஆய்வு செய்தேன். உடன் நமது எல்என்டி நகையினுடைய எல்என்டி அலுவலர்கள் நகை பிடி எல்லாம் உடன் வந்தாங்க. தொடர்ந்து வலியுறுத்தி முதல் கட்டமாக சேலத்தில் நகை பிடி சென்று ஒரு மனு கொடுத்து அவர்களை இங்கு நேரடியாக அழைத்து வந்து திட்ட மதிப்பீடு தயார்படுறதுக்கு ஒரு பெரிய பிளான் செய்ய வேண்டும் என்று கூறி கடிதம் கொடுத்தேன். பிறகு சென்னையில் போயிட்டு சட்டமன்றத்தில்
மாண்புமிகு தமிழக சபாநாயகருக்கு கவனஈர்ப்பு கொடுத்தேன். இது மத்திய அரசாங்கம், முழுமையான மத்திய அரசாங்கத்தின் பணி என்பதனால் கவனம் மட்டும்தான் மாநில அரசு கவனத்தை ஈர்த்தேன். அதன் பிறகு சென்னையில் உள்ள ஜென்ரல் ரீஜனல் மேனேஜர் நேரடியாக சென்னை கிண்டியில் உள்ள அவர் அலுவலகத்தில் நான் நேரடியாக சென்று இந்த கனவை பற்றி, இதனுடைய விபத்துகளை பற்றி நேரடியாக மனு கொடுத்து எடுத்து சொன்னேன். அன்றைய ரீஜனல் ஆர்ஜிஎம் கண்டிப்பாக இதை நாங்கள் திட்ட மதிப்பீடு தயார் பண்ணி செய்வோம் என்று உறுதியளித்தார். அதனுடைய ஃபோட்டோஸ் காப்பி நகல் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் 2 ஆண்டுகளுக்கு முன்பே நான் தெரிவித்தேன். அதன் பிறகு இந்த திட்ட மதிப்பை தயாரிப்பதாக நமது நகாய் பீடி அவர்கள் வருகை தந்தார். வருகை தந்தும் பொழுது இந்த வனத்துறை அனுமதி இல்லை உள்ள திட்ட மதிப்பை தயார் பண்ணது உள்ள விடமாட்டோம்னு சொன்னாங்க. அன்றைய டிஎஃப்ஓயிடம் தொடர்பு கொண்டு அனுமதி கொடுங்க என்று ஒரு வாரம் அனுமதி எடுத்தார்கள். இதே இடத்தில் வந்து பிடி நகாய் பிடி மற்றும் ஒரு பிரைவேட் ஏஜென்சி மதுரையிலிருந்து பிரைவேட் ஏஜென்சி மூலம் அந்த திட்ட மதிப்பு தயார் ஆரம்பிக்கப்பட்டது. போஸ்ட் ஆரம்பிக்கும் அதனுடைய பத்திரிகை அன்றைய பத்திரிகையில் வந்தது. இதே இடத்தில் தான் போஸ்ட் செய்து அந்த மதிப்பீடு தயாரிக்கும் பணி பிடி உள்பட உள்ளவர்கள் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பிறகு தொடர்ந்து காலதாமதம், பல்வேறு குளறுபடிகள், இந்த திட்டம் இப்படி அமைக்கலாமா அப்படி அமைக்கலாம் பல்வேறு காரணங்கள் அந்த நிறுவனத்தில் இருந்தது. கடந்த ஜூன் மாதம் நாங்கள் டெல்லி சென்று 4 MLAக்கள் நேரடியாக மாண்புமிகு மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரியிடம் நேரடியாக சென்று எங்களுடைய முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயாவிடம் இன்னும் நாங்கள் டெல்லி செல்கிறோம், இந்த தொப்பூர் கணவாய் சம்பந்தமாக மாண்புமிகு அமைச்சரை பார்க்க வேண்டும் என்று சொன்னோம். இது சம்பந்தமாக அவர் எங்களிடம் அவர் தொடர்பு கொண்டு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாங்க. நேரடியாக அவர் வீட்டுக்கு சென்று நாங்கள் எம்எல்ஏக்கள் அனைவரும் நேரடியாக மனு கொடுத்து இதை பற்றி நேரடியாக பேசினோம். அவர் எங்கள் அருகில் அமர்ந்து வைத்து அனைத்து அலுவலர்களையும் தொலைபேசி தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டு நான் கொடுத்த மனுவிலே உடனடியாக கையெழுத்து போட்டு இந்த திட்ட மதிப்பீடு தயார் செய்து உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று ஆணையிட்டு எங்களிடம் உங்கள் தலைவர் அன்புமணியிடம் சொல்லிவிடுங்கள், கண்டிப்பாக நிறைவேற்றி தருகிறோம் என்று வாயில் அப்படியே கூறினார்கள். நேரில் மனு கொடுத்த பிறகு தொடர்ந்து எங்களுக்கு மத்திய நிதிநிதி அமைச்சர் நான் டெல்லியிலிருந்து வந்த உடனே கடிதம் அனுப்பப்பட்ட எங்களுக்கு இந்த திட்டம் விரைவாக நிறைவேற்றப்படும் என்று அவர் கடிதமும் அனுப்பினால் மத்திய அமைச்சர் எங்களுக்கு இது விரைவாக நிறைவேற்றப்படும் என்று அதன் அடிப்படையில் அதற்கு பிறகு டிபிஆர் தயாரிக்கப்பட்டு பல்வேறு அதுக்கு பிறகு நிறைய விபத்துகள் ஏற்பட்டு இன்றைய நிலைமையில் மாண்பு மத்திய நிதி சாலை போக்குவரத்து மற்றும் துறை அமைச்சர் மரியாதை மாண்புமிகு நிதி கட்கரி அவர்களுக்கு தருமபுரி சட்டமன்ற தொகுதி மக்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் மாண்புமிகு இதை துவக்கிய மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சாலை இன்னும் தோராயமாக 2-3 ஆண்டுகள் முழுமையாக முடிவெடுக்கும் என்று கூறுகிறார்கள். அதற்குள் விபத்துகள் இன்னும் ஏற்படாமல் விபத்தில்லாமல் அந்த சாலை அமைப்பதற்காக இங்குள்ள மாவட்ட நிர்வாகமும் அந்த இது எடுத்த டெண்டர் எடுத்த மத்திய பிரதேச சேர்ந்த அந்த நிறுவனமும் செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதன் சார்பாக மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.